அப்படியது தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் மற்றும் சுதேசி இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சுதேசி இயக்கங்கிறது தொடங்கப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அதாவது வங்க பிரிவினை ஓகேங்களா வங்க பிரிவினைக்கு பிறகு இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று தோன்றும் ஓகேங்களா சரி இந்த சுதேசி காலகட்டத்தில் வெளிவந்த இதழ் கேசரி அப்படிங்கிறது மகாராஷ்ட்ரா மாநிலத்திலேருந்து வெளிவந்தது கேசரி யுகந்தர் இது எங்கேருந்து வந்ததுன்னா வங்காள மாநிலத்திலேருந்து வெளிவந்த நாளிதழ் அதேபோல் பொதுக்கூட்டங்கள் சட்டம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆங்கில அரசு கொண்டு வந்தாங்க பொதுக்கூட்டங்கள் சட்டம் அப்படின்னு பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் நிறைய தடை விதிக்கிறது அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக அடுத்தது வெடி வெடிமருந்துகள் சட்டம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொண்டு வராங்க வெடிமருந்துகள் சட்டம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொண்டு வராங்க செய்தித்தாள் சட்டம் தூண்டுதல் குற்றச்சட்டம் அப்படின்னு செய்தித்தாள் சட்டம் தூண்டுதல் குற்றச்சட்டம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொண்டு வராங்க அதாவது பத்திரிகைக்கெலாம் குறுப்போட்டு போடுற வேலையாக இதை கொண்டு வராங்க பத்திரிகைலாம் நிறைய எழுதுகிறாங்கல்ல வங்க பிரிவினைக்கு அடுத்தது அது முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு அதை வந்து இது பண்ணி எழுது அடுத்தது இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்தது இந்திய பத்திரிக்கை சட்டம் அப்படிங்கிறது பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பல்கலைக்கழகங்களில் இந்த சட்டத்தை அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்மொழியை வந்து நீக்குவாங்க அப்போயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேயே வந்து பல்கலைக்கழக சட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது ரிப்பீட்டட் கொஸ்டின் பல்கலைக்கழகங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அலுவலக ரகசிய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அலுவலக ரகசிய சட்டம் அப்படிங்கிறது வங்க பிரிவினையை நடந்த ஆண்டு வங்க பிரிவினை நடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்காளத்தை இரண்டாக பிரிக்கும் ஆறு பகிரதி ஓகேங்களா பகிரிதிங்கிற ஆறு தான் வங்காளத்தை இப்போ இருக்கக்கூடிய மேற்கு அதாவது கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் இருக்குல்ல அதை பிரிக்கக்கூடியது பகிரீதி வங்க பிரிவினையால் துக்க தினமாக கடைக்கி கடைப்பிடிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறு ஏன்னா வங்க பிரிவினையால் துக்க தினமாக கடைப்பிடிக்கப்பட்ட தினம் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறு சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு சுதேசினா ஒருவருடைய சொந்த நாடுன்னு அர்த்தம் வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்ட ஆண்டு வங்காளத்தில் தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட முறை அப்படின்னா சமிதிகள் தொண்டர் படை அப்படிங்கிறத உருவாக்கினாங்க பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட அதாவது சுவதேசி காலத்த காலகட்டத்தில் சமிதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டர் படையை உருவாக்குறாங்க தீவிர தேசியவாதிகள் லாலா லஜுபதி ராய் பாலகங்காதிர்கள் பிபின் சந்திரபால் ரொம்ப பேரும் முக்கியமானது லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இவங்க மூணு பேர் முக்கியமானவங்க லஜுபதி ராய் பாலகங்காதர்கள் பிபின் சந்திரபால் எனக்கு அந்த காங்கிரஸ்லேருந்து ரெண்டு பிளவாக ஆகுங்கல்ல அப்போ இவங்க ஒரு தீவிர தேசியவாதிகளாக இவங்க அறியப்படுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கொல்கத்தா மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கொல்கத்தா மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி தீவிர தேசியவாதிகள் அல்லது காங்கிரஸ் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொன்னாங்க தீவிர தேசியவாதிகள் அல்லது காங்கிரஸ் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது ஏன்னா அவ்வளோதான் இந்த தீவிர தேசியவாதிகள் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோ சந்தைகளும் நன்றி வணக்கம் தேங்க்யூ